ஹே கைஸ் வெல்கம் டு எம்எம் ஃபோட்டக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்சி சென்ட்ரல் ரயில்வே ஜிடிசி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் ஃபிச்சராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ், ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸோ இது போல் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென் இதோட ஜிடிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, 28 நவம்பர் அன்னைக்கு தான் வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதை என்ன ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் ரயில்வேஸ் தான் இதோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம் நேம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஷார்ட் ஃபார்மாக ஜிடிசிஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 7 டைப் ஆஃப் போஸ்டர்ஸ் இருக்குது. பஸ் டென்னோர் கேப்பர், அதுக்கப்புறம் சீனியர் கமர்ஷியல் கிளர்க், கூட்ஸ் கார்டு, ஸ்டேஷன் மாஸ்டர், ஜூனியர் அக்கௌண்டர், ஜூனியர் கமர்ஷியல் கிளர்க்ஸ், இது போல் வந்து 7 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது இதில். தென் இதில் பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 596 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட எண் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 28 நவம்பர் வரைக்கும் இருக்குது. தென் இதை பற்றி கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜராக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 7 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஈச் போஸ்ட்டுக்கு இப்போ ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, சீனியர் கமர்ஷியல் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 154, கூட்ஸ் கார்டுக்கு 46, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 75, ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் 180, ஜூனியர் கமர்ஷியல் கிளர்க்குக்கு 126, தென் அக்கௌண்டன்ட் கிளர்க் வந்து 37, மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 596. தென் இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்பீடு வந்து 80 WPM, டியூரேஷன் ஆஃப் 10 நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சீனியர் கமர்ஷியல் கிளர்க்கு, கூட்ஸ் கார்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அது எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம், ஃபார் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி ஆர் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி, எது வேணாலும் இருக்கலாம். தென் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து எது இருந்தாலும் ஓகே தான், ஜஸ்ட் ப்ரிஃபரபிள். தென் இதில் வந்து ஜூனியர் கமர்ஷியல் கிளர்க் அண்ட் அக்கௌண்டன்ட் கிளர்க்கு வந்து கண்டிப்பாக அந்த கேண்டிடேட் வந்து 12th பாஸ் ஆகிருக்கும். இதுதான் இதோட வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு வந்து 42 இயர்ஸ், அப் டு 42 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. தென் எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 47 வரைக்கும் இருக்குது. தென் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் ஆப்டிடியூட், ஸ்பீச், ஸ்கில் டெஸ்ட், வாட் எவர், அது அவங்க கவர்மெண்ட் ப்ரிஃபர்டபுள் மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷனாக வந்து அது ஜஸ்ட் கிட்டத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணவுடனே தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது முடிஞ்சவுடனே மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். இது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் இது வந்துடும். தென் இதோட அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு எந்த ஒரு ஃபீயும் வந்து இவங்க சார்ஜ் பண்ணலை. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸு. தென் இதோட பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இதோட அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் இந்த போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். தென் இதை ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போனால் டேரெக்டாக அந்த பேஜுக்கே உங்களை ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி இன்ஸ்டண்ட்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேறு இங்கே டெலகிராம் சேனல் இருக்குது, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.